பண்ண பர்ஸ்பீப்பு வெஜிடபிள் பீஸா பிரெட் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதில் ஒரு ஆனியனும் ரெண்டு தக்காளியும் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக மிளகாய் பொடி போடணும், ரொம்ப போடக்கூடாது. ஸோ இங்கே பாருங்கள், ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்பினாச் எடுத்திருக்கேன், நீங்கள் ஸ்பினாச் இல்லைன்னா லெட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சீஸ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிரெட்டை மட்டும் வச்சுக்கணும், அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் குக் ஆயிடுச்சு, அதனால் இப்போ இந்த பக்கம் பிரெட்டை போடுறோம். லைட்டாக இதுலேயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடில் திருப்பி போட்டு இதில் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சு வெங்காயம் தக்காளி மிளகா பொடி உப்பு அந்த இதை வச்சுக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கணும், இல்லைன்னா அப்படியே வெளியில் வந்துடும். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச ஸ்பினாச் இலையை போட்டுக்கலாம். அப்புறம் இதில் சீஸ். இப்போ சூடான இந்த அடியில் உள்ள பிரெட்டை இது மேலே வச்சிடணும். அந்த சூடு பட்டவுடனே சீஸில் அப்படியே நல்லா மெல்ட் ஆகும். இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சு பண்ணணும். லோ ஃப்ளேமில் போட்டுக்கலாம், ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா கருகிடும். நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ பிரெட் அவ்வளோதான், பிரெட் பீஸா. இட்ஸ் ஸோ ஈஸி அண்ட் சிம்பிள். ஸோ ஜஸ்ட் 2 மினிட்ஸ் லைக் தட். ஸோ நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதில் நம்ம எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அடியில் காமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடியில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.